ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூர்ணிஸ் கிச்சன். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ தக்காளி தோசைக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ரெண்டு தக்காளி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம், ரெண்டு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, நாலு வரமிளகாய், கொஞ்சம் சோம்பு, இவ்வளோதாங்க. இதை தக்காளி கட் பண்ணிவிட்டு எல்லா சாமானத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா அரைபட்டுருச்சு. இப்போ இங்கே நாலு ஸ்பூன் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்திடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு தேவையில்லைங்க, நம்ம முதலே தோசை மாவுலேயும் உப்பு இருக்குது, அதனால் இது தேவைப்படாது. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தக்காளி தோசைக்கு மாவு ரெடி. இப்போ தோசைக்கல் சூடாகிட்டுருக்கு, நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். நான் அதை மூடி வைக்க போகிறேன். நல்லா செவந்து வந்துருச்சு. மொறு மொறுன்னு தக்காளி தோசை ரெடி. நம்ம தோசை வந்து ரொம்ப அழகாக சிவப்பாக மொறுமொறுன்னு வந்திருக்கு. இது வந்து நான் புதினா சட்னி, தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த தக்காளி தோசைக்கு வந்து தனியாக தக்காளி போட்டு அரிசி ஊற வச்சு அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக உடனே டெய்லி ஒரே மாதிரி தோசை சாப்பிட்ற போர் அடிக்குதா, உடனே ரெண்டு தோசை மட்டும் தக்காளி தோசை விடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே தக்காளி போட்டு படப்படன்னு அப்போவே செஞ்சிடலாம். இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை ரெடி. டேஸ்ட்டில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தோசை பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.